வணக்கம். இது நம்ம அம்மம்மா வீடு. இன்றைக்கி நம்ம அம்மம்மா வீட்டில் பார்க்க போகிறது ரொம்ப சுவையான ஹெல்த்தியான பீட்ரூட் ஹல்வா. இந்த பீட்ரூட் ஹல்வா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் த நோட்டிஃபிகேஷன் பெல் ஃபார் மோர் யம்மி ரெசிபீஸ் ஃப்ரம் அம்மம்மா வீடு. கடாய் நல்லா சூடானதும் அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாகி உருகுனதும் அதில் 1 கப் துருவின பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் துருவின பீட்ரூட் சேர்த்துருக்கேன். பீட்ரூட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அது நல்லா வதங்கணும். அதுக்காக நம்ம கடாயை மூடி வச்சு 2-3 நிமிஷம் வேக வைக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பீட்ரூட் நல்லா வெந்துடுச்சு, அதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. பீட்ரூட்டோட பச்சை வாசனை போனாதான் நம்மளோட ஹல்வா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், இல்லாட்டி அதோட ரா ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். பீட்ரூட் கொஞ்சம் சுருங்கியிருக்கு, அதே மாதிரி அது கொஞ்சம் சாஃப்டாகவும் ஆயிருக்குது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இந்த பீட்ரூட் கூட நம்ம 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் பீட்ரூட் எடுத்தோமோ அதில் பாதியளவு பால். பாலோட அளவு அதிகமானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீட்ரூட்டை நம்ம பாலில் வச்சு வேக வைக்க போகிறோம், அவ்வளோதான். ஏற்கனவே பீட்ரூட் நல்லா தான் வெந்திருந்துச்சு. இப்போ நம்ம பாலில் வச்சு வேக வைக்கும்போது அது இன்னும் நல்லா சாஃப்டாகி அல்வா பதத்துக்கு வர ஆரம்பிச்சிரும். பால் நல்லா வத்துற வரைக்கும் 2-3 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பால் நல்லா வத்திடுச்சு, பீட்ரூட்டும் பாலில் நல்லா வெந்திருக்கு. இந்த பீட்ரூட் கூட இப்போ நான் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதாவது 1 கப் பீட்ரூட், 1/2 கப் பால், 1/4 கப் சர்க்கரை, இதுதான் இதோட ரேஷியோ. இந்த அளவில் செஞ்சிங்கன்னா பீட்ரூட் அல்வா ரொம்ப டேஸ்டியாக வரும். பீட்ரூட் இனிப்பு சுவை அதிகமுள்ள ஒரு காய், அதனால் அதுக்கு சர்க்கரை ரொம்ப அதிகம் தேவையில்லை. நம்ம சேர்த்த சர்க்கரையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சூட்டில் உருகி வருது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் கட்டாயம் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அடிபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சர்க்கரை உருகி வர வர நம்ம அதை கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அல்வாவோட கன்சிஸ்டன்சி அதுக்கு வர ஆரம்பிக்குது. அடியில் வரைக்கும் விட்டு நல்லா கைவிடாமல் கிளறணும். அடிக்கனமான பாத்திரமாக இருந்தால் தான் இது அடிபிடிக்காமல் வரும். இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் கிளற கிளற அது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிக்கிட்டே வரும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பார்த்திங்களா, அடியில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது. ஒரு குட்டி கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து, நெய் நல்லா உருகினதும் கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் உலர் திராட்சை, 2 சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் பொன்னிறமானதும் அதை நம்ம ரெடி பண்ணி வச்ச பீட்ரூட் ஹல்வாவில் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்த முந்திரி பருப்பும் உலர் திராட்சையும் எல்லா பக்கமும் பீட்ரூட்டில் சேர்கிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம பீட்ரூட் ஹல்வா கூட சேர்க்கறதுக்காக கோவா செய்யலாம். இதுக்கு 1/2 கப் பால், 1 ஸ்பூன் நெய், இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்த பால் நெய் கூட 1 கப் மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். பால் பவுடரையும் பாலையும் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாகி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததும் அதை நம்ம இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அது கொஞ்சம் ஆறினதும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கட் பண்ண பீசஸை நம்ம பீட்ரூட் ஹல்வா கூட சேர்த்துடலாம். இந்த மாதிரி கோவா பீட்ரூட் ஹல்வா கூட சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பீட்ரூட் ஹல்வா ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை மாதிரி இன்னும் பல பல சுவையான ரெசிபீஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அம்மம்மா வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.